الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் நமது இன்றைய வாராந்திர மார்க்க விளக்க வகுப்பில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே கற்று விளங்கி அதன்படி செயல்பட வேண்டுமென்ற ஒரு உயரிய நோக்கில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய வகுப்பில் அஹ்லுல் பைத் என்பவர்கள் யார் என்பதை பற்றி அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து உங்களுக்கு தெளிவுபடுத்த ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இந்த தலைப்பை நாம் ஏன் தேர்வு செய்தோம் என்று சொன்னால், நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம் புனிதமான நான்கு மாதங்களில் ஒன்றாக இம்மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அவனது மிகப்பெரிய பேராற்றலின் மூலம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களையும் ஃபிரௌனுடைய அக்கிரமங்களிலிருந்து, அந்த அக்கிரமக்கார கூட்டத்திடமிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாத்த சிறப்புக்குரிய நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாளாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த நாளில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்ற செய்தியை அறிந்தவுடன், அவர்கள் நோன்பு நோற்றது மாத்திரமல்லாமல் அன்னாருடைய உம்மத்துக்கும் அதை ஏவினார்கள். மூசாவுக்கு உங்களை விட நாம் தான் மிக தகுதி உடையவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஹக்கிலே இருந்தார்களோ, சத்தியத்தில் இருந்தார்களோ, அதுபோன்று நாமும் சத்தியத்தில் இருக்கிறோம். ஆனால் யூதர்கள் பாத்திலில், அசத்தியத்தில் இருந்தார்கள். அவர்கள் நோன்பு நோற்றாலும் அந்த நோன்பு எந்த பயனையும் அவர்களுக்கு அளிக்கவில்லை.
ஏன் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை இறுதி தூதரை தூதராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால், அவர்கள் கொண்டு வந்த சத்திய மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் அவர்கள் உடைய அந்த நோன்பு எந்த பயனையும் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பெற்றுக் கொடுக்காது. என் அருமை சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு மிக நீண்ட ஒரு காலம் இடைவெளி இருந்தாலும், காலத்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருந்தாலும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோற்ற அந்த நோன்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோற்றார்கள் என்று சொன்னால், இதுதான் ஈமானுக்கு இருக்கக்கூடிய உறவு, ஈமானுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்பதை நாம் விளங்குகிறோம். ஆனால் இன்று கவலை என்னவென்று சொன்னால், இந்த மிகப்பெரும் நிகழ்வு ஒரு கூட்டத்தினரால் மறக்கடிக்கப்பட்டு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நிகழ்வு, அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது என்பது நம் அனைவருடைய உள்ளத்திலும் கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம். அதில் இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நாம் கவலையோடு இருப்பதற்கு அனுமதிக்கப்படுவது மூன்றே மூன்று நாட்கள், ஒருவர் மரணித்து விட்டால். அப்படித்தான் நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகிறது. அந்த வரம்புகளை எல்லாம் மீறி இன்று வழிகட்ட ஷியாக்கள் செய்கின்ற அந்த அட்டகாசங்களின் காரணத்தால் ஏனைய சமூகங்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான பார்வை, ஒரு தவறான ஒரு பிக்சர் உருவாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, அஹ்லுல் பைத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நெருங்கிய இரத்த உறவினர்களை பற்றி நாம் இன்று பார்க்கவிருக்கின்றோம். அதில் முதல் தலைப்பாக அஹ்லுல் பைத் என்பவர்கள் யார் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இதில் அறிஞர்கள் சொல்கின்ற கூற்று என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் சதகா ஜகாத் ஹராமாக்கப்படுகின்றதோ அவர்கள் இந்த வட்டத்துக்குள் வருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள், அவர்களுடைய சந்ததிகள், அதேபோன்று அப்துல் முத்தலிபுடைய அந்த பிள்ளைகள் எல்லாம் இதிலே வருவார்கள். குறிப்பாக பனு ஹாஷிமுடைய அந்த பிள்ளைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அஹ்லுல் பைத் என்பவர்கள் ஷியாக்கள் கூறுவது போன்று அவர்கள் விரும்பியவர்களை சேர்த்து கொண்டு அவர்கள் விரும்பியவர்களை கலட்டி விடுவார்கள், அப்படி அல்ல. அதற்குரிய வழிகாட்டல்களை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு வழங்கியிருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள், அவர்களுடைய மக்கள், அதேபோன்று அப்துல் முத்தலிபுடைய அந்த பிள்ளைகள் எல்லாம் இதிலே வருவார்கள். குறிப்பாக நாம் விளங்க வேண்டிய விஷயம், இவர்களெல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் வருவார்கள். இவர்கள் முஸ்லீம்களாக இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தில் இருந்தார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய ரசூலின் குடும்பத்தினர்கள். இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் வரமாட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், நூஹே, உமது மகன் உமது குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல, உமது மகன் லைஸ மின் அஹலிக், உமது குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. நறுமை சகோதரர்களே, ஏன் அல்லாஹு தஆலா அப்படி சொன்னார் என்றால், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளையாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னஹு லைஸ மின் அஹலிக், அவர் உமது குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. எனவே அதுபோன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அவர்கள்தான் அஹ்லுல் பைத்துக்குள் வருவார்கள் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இந்த அஹ்லுல் பைத் இவர்களுக்கு
அல் குர்ஆனும் சுன்னாவும் வழங்கக்கூடிய சிறப்புகள் என்ன? முதல் தலைப்பு என்ன பார்த்தோம்? முதல் தலைப்பு அஹ்லுல் பைத் என்பவர்கள் யார் என்பதை உங்களுக்கு சுருக்கமாக தெளிவுபடுத்தினேன். இரண்டாவது தலைப்பு அஹ்லுல் பைத் இவர்களுக்கு அல் குர்ஆனும் சுன்னாவும் வழங்கக்கூடிய சிறப்புகள் என்ன, எப்படியான சிறப்புகளை வழங்குகிறது என்பதை நாம் பார்ப்போம். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற போது அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுசிஹிம், மூமின்களுடைய உயிரை விட நபி மேலானவர் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அல்லாஹுடைய ரசூலுடைய மனைவிமார்கள் மூமின்களின் தாய்மார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் மூமின்களின் தாய்மார்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இவர்களுக்கு அல் குர்ஆன் வழங்குகின்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இது இருக்கிறது. கியாமத்துடைய நாள் வரை வரக்கூடிய மூமின்கள் அனைவர்களுக்கும் அவர்கள் அன்னையர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்கள் அன்னையர்கள் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக பிரகடனப்படுத்திவிட்டது. அதே போன்று நாம் சூரத்துல் அஹ்சாபை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், சூரத்துல் அஹ்சாபில் சில வசனங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன. அந்த வசனங்களில் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை பற்றி அதிலே பேசுகிறான். யா அய்யுஹன் நபி, நபியே, அல்லாஹு தஆலா தனது தூதரை அழைக்கிறான், நபியை அழைத்து சொல்கிறான், குல்லி அஸ்வாஜிக், உங்களுடைய மனைவிமாருக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன் குந்துன்ன துரிதுனல் ஹயாத துன்யா வஸீனதஹா, அதாவது நீங்கள் இவ்வுலக வாழ்வையும் இந்த இவ்வுலக வாழ்வினுடைய அலங்காரத்தையும் நீங்கள் விரும்புவீர்களானால் நீங்கள் ஃபதஆலைன வாருங்கள், உமத்திஉகுன்ன வஸர்ரிஹ்குன்ன சராஹன் ஜமீலா, உங்களுக்கு வாழ்க்கைக்குரியதை கொடுத்து அழகிய முறையில் நான் உங்களை விடுதலை செய்து விடுகிறேன். அதாவது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குரியதை கொடுத்து அழகிய முறையில் நான் உங்களை விடுதலை செய்து விடுகிறேன். அதாவது உலக வாழ்வை நீங்கள் விரும்பினால், உலக வாழ்வை உலக வாழ்வினுடைய அலங்காரங்களை நீங்கள் விரும்பினால், அடுத்து என்ன, வஇன் குந்துன்ன துரிதுனல்லாஹ வரசூல வத்தாரல் ஆஹிரா فإن الله أعد للمحسنات منكن أجرا عظيما, நீங்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் மறுமை வீட்டையும் நீங்கள் விரும்பினால் அப்பொழுது அல்லாஹு தஆலா உங்களுடைய நன்மைகளுக்காக மகத்தான நற்கூலியை அவன் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்றும் நபியை நீங்கள் சொல்லுங்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு இரண்டு விடயங்கள் வைக்கப்படுகிறது. இதில் விரும்பியதை தேர்வு செய்யலாம். ஒன்று இந்த உலகம், உலக வாழ்வினுடைய அலங்காரங்கள், இது தேவையா, வாருங்கள் நான் உங்களை என்ன செய்கிறேன், தலாக் சொல்லி விடுகிறேன், உங்களை விடுவித்து விடுகிறேன் என்று ஒன்று. அடுத்து என்ன, நீங்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் மறுமையும் விரும்புகிறீர்களா, அதற்கு உங்களுக்கு மகத்தான கூலியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் சொல்கிறார்கள், இதை நீங்கள் இதை பற்றி உங்களுடைய பெற்றோரிடம் போய் ஆலோசனை செய்யலாம், எது உங்களுக்கு விருப்பம், உலகம் உலக வாழ்வினுடைய இன்பமா அல்லது மறுமை வாழ்வா, இதை நீங்கள் உங்களுடைய பெற்றோரிடம் போய் என்ன செய்யலாம், கலந்தாலோசனை செய்து முடிவு செய்யலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமை வீட்டை பற்றி நான் எனது பெற்றோரிடம் ஆலோசனை செய்வதா, அதை நான் பொருந்திக் கொண்டேன் என்று சொல்கிறார்கள். அப்படித்தான் அல்லாஹ்வுடைய ரசூலின் அனைத்து மனைவிமார்களும் சொன்னார்கள். அவர்கள் இவ்வுலக வாழ்வினுடைய கஷ்டங்களை வறுமையை ஏழ்மை எல்லாம் அவர்கள் பொருந்தி கொண்டார்கள் மறுமைக்காக, அந்த ரப்புடைய திருப்திக்காக. இப்படிப்பட்ட சிறப்பை பெற்றவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள். அதே போன்று பாருங்கள், யா நிசா அந்நபி, அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், நபிமார்களுடைய அந்த நபியுடைய மனைவிமார்களை அழைத்து சொல்கிறான், மன் யாதி மின்குன்ன பிஃபாஹிஷத்தின் முபையினா, உங்களில் எவரேனும் பகிரங்கமாக மானக்கேடான ஒரு காரியத்தை செய்வார்களாக இருந்தால், பகிரங்கமாக வெளிப்படையாக மானக்கேடான ஒரு காரியத்தை செய்வாராயின் அவருக்கு வேதனை இரட்டிப்பாக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது அல்லாஹுக்கு மிக இலேசான சுலபமான விடயம், மிக சுலபமான விடயம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அவர்களில் யாராவது மானக்கேடானதை செய்தாலும்
தண்டனை இரு மடங்கு என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான். அதே போன்று வமன் யக்னுத் மின் குன்ன லில்லாஹி வ ரசூலி வ தஅமல் சாலிஹன் நூதிஹா அஜ்ரஹா மர்ரதைன் வ அஅதனா லஹா ரிஸ்கன் கரீமா. உங்களில் எவர் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபட்டு நல்ல அமல்களை நற்கருமங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் இருமுறை நற்கூலியை வழங்குவோம். அல்லாஹ் சொல்கிறான், இரு முறைகள் நாம் கூலி அவர்களுக்கு வழங்குவோம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு கண்ணியமான உணவையும் நாம் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம், அதாவது சுவர்க்கம். அப்போ இரண்டு முறை அவர்களுக்கு கூலி வழங்கப்படும் என்ற சிறப்பும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்களுக்கு இருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா நிசா அன் நபி, நபிமார் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்களை அழைத்து சொல்கிறான், லஸ்துன்னக அஹதி மினன் நிசா, நீங்கள் ஏனைய பெண்களை போன்று அல்ல, இனி தகைத்துன்ன, நீங்கள் இரையச்சத்தோடு இருக்க விரும்பினால், நீங்கள் பயபக்தியோடு இருக்க விரும்பினால், ஃபலா தஹ்வான பில் கவுல், நீங்கள் பேச்சில் நளினம் காட்டாதீர்கள், குலைந்து குலைந்து பேசாதீர்கள். எவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ, தவறான எண்ணம் இருக்கிறதோ, அத்தகையவர்கள் ஆசை கொள்வார்கள், அத்தகையவன் ஆசை கொள்வான். இன்னும் நீங்கள் நல்லதையே பேசுங்கள், நல்லதையே பேசுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று சொல்கிறான், வகர்ன ஃபீ புயூதிக்குன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைமார்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள். முன்னர் ஜாஹிலிய காலத்தில், அஞ்ஞான காலத்தில் பெண்கள் திரிந்து கொண்டிருந்ததை போன்று நீங்கள் திரியாதீர்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னும் வாகிம் நஸ்ஸலா, தொழுகையை நீங்கள் முறையாக நிறைவேற்றுங்கள். வாத்தீன ஸக்கா, ஸக்காத்தை கொடுத்து வாருங்கள். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் நீங்கள் வழிபடுங்கள். இன்னமா யுரீதுல்லாஹ், அல்லாஹ் விரும்புவதெல்லாம், லியூதுஹிப அன்குமுர் ரிஜ்ஸ், அதாவது உங்களிலிருந்து அசுத்தத்தை நீக்கி, அது மாத்திரமல்ல, உங்களை உங்களுடைய வீட்டையும் அசுத்தங்களிலிருந்து நீக்கி அவன் பரிசுத்தப்படுத்த, உங்களை தூய்மையாக்க பரிசுத்தப்படுத்தத்தான் அவன் விரும்புகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று தொடர்ந்து சொல்கிறான், வத்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிக்குன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா இன்னல்லாஹ கான லதீஃபன் கபீரா. மேலும் உங்களுடைய வீடுகளில் ஓதப்படுகின்றனவே அல்லாஹ்வுடைய வசனங்கள், அவற்றையும் அதே போன்று ஹிக்மத் என்ற அந்த ஞானத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்கள், அவைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களில் உள்ளவற்றை பற்றி அவன் அறியக்கூடியவனாக, உங்களுடைய செயல்களை பற்றி நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் எதை பற்றி சொல்கிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்களுக்குரிய கட்டளைகள், அவைகளை சொல்லும் போது அவன் பயன்படுத்திய ஒரு வார்த்தை அஹ்லல் பைத். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த குடும்பத்தினரை, அந்த வீட்டை, நபியின் வீட்டை ரப்புல் ஆலமீன் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான், அசுத்தங்களிலிருந்து தூய்மையாக்க விரும்புகிறான். அதற்காகத்தான் இவ்வளவு செய்திகளையும் இவ்வளவு கட்டளைகளையும் வழங்குகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, எமது வீட்டை நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்குரிய முன்மாதிரிகள் இதில் இருக்கிறது. எமது வீட்டை நாம் எப்படி அந்த ரப்புடைய பொருத்தத்துக்கு ஏற்ப அமைத்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல்கள் இந்த வசனங்களில் நமக்கு தொடர்ச்சியாக கூறப்படுகின்றன. இது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கே இப்படியான கட்டளைகள் வந்திருக்கிறது என்று சொன்னால், நாம் இதில் எந்த அளவு கவனம் செலுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்கள் மூமின்களுடைய தாய்மார்களுக்கு என்ன கட்டளை வருகிறது, நீங்கள் பேச்சில் நளினம் காட்டாதீர்கள். அதாவது தாய்மார்கள் அவர்கள், அவர்களுக்கே பேச்சில் நளினம் காட்டக்கூடாது என்று வருகிறது என்றால், அல்லாஹ் இப்படி கட்டளை பிறப்பித்திருப்பான் என்று சொன்னால், நாம் எவ்வளவு இதில் நமது பெண்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் எண்ணி பாருங்கள், அந்த சிறந்த சமூகத்தில், சிறந்த சமுதாயத்திலே நோயுற்ற உள்ளங்கள் இருந்தது என்று சொன்னால், அப்போ இன்றைய நிலை என்ன, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் அஹ்லுல் பைத், அல்லாஹ்வுடைய ரசூலின் குடும்பத்தினருடைய சிறப்புகளை எடுத்து சொல்கின்ற வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று சுன்னாவில் நாம் அஹ்லுல் பைத்துக்குரிய சிறப்பை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்றுகளை நாம் பார்ப்போமாக இருந்தால், அதில் ஒரு சில செய்திகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, வாசிலத் இப்னு அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கின்ற செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ் அஸ்தஃபா கினானத மின் வலதி இஸ்மாயில், அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலிருந்து, பிள்ளைகளிலிருந்து அல்லாஹு தஆலா
கினானா கோத்திரத்தை தேர்வு செய்தான். கினானா கோத்திரத்தை தேர்வு செய்தான். வஸ்தவா குரைஷம் மின் கினானா, அந்த கினானாவிலிருந்து குரைஷ் கோத்திரத்தை அவன் தேர்வு செய்தான். ஃபஸ்தபா மின் குரைஷ் பனி ஹாஷிம், குரைஷ் கோத்திரத்திலிருந்து பனு ஹாஷிம் குலத்தவரை அவன் தேர்வு செய்தான். வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், பனி ஹாஷிம் பனு ஹாஷிம் கோத்திரத்திலிருந்து அவன் என்னை தேர்வு செய்தான். எனவே இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே பதிவாக இருக்கிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தின் சிறப்பை மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. அல்லாஹு தஆலா எப்படி தேர்வு செய்தான் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது ஒரு செய்தி. அடுத்து பாருங்கள், முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 2424வது செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் போதிலே அவர்கள் வெளியேறி வந்தார்கள். அவர்களோடு ஒரு போர்வை இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹா வந்தார்கள். அவர்களை அப்படியே அந்த போர்வைக்குள் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே எடுத்துக் கொள்கிறார்கள், போர்வைக்குள் நுழைத்துக் கொள்கிறார்கள். அதன் பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். அவர்களையும் என்ன செய்கிறார்கள், அந்த போர்வைக்குள் நுழைத்துக் கொள்கிறார்கள். அதன் பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தார்கள். அவர்களையும் என்ன செய்கிறார்கள், அந்த போர்வைக்குள் நுழைத்துக் கொள்கிறார்கள். அதன் பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தார்கள். அவர்களையும் அந்த போர்வைக்குள் நுழைத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் நுழைத்துக் கொண்டு, இவர்கள் தான் அஹ்லு பைத்தி, அஹ்லு பைத்தி எனது உறவினர்கள் என்று சொல்லிவிட்டு, இன்னமா யுரீதுல்லாஹு லியுதீப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வயுதஹிரக்கும் தத்ஹீரா, அல்லாஹ் விரும்புவதெல்லாம் உங்களிலிருந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த வீட்டாரிடமிருந்து அசுத்தத்தை போக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்துவதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்ற வசனத்தை ஓதி காட்டினார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவங்க யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். கொஞ்சம் எண்ணி பாருங்கள், உண்மையில் அதாவது இந்த ஷியாக்கள், வழிகட்ட ஷியாக்கள் சொல்வதை போன்று அஹ்லு சுன்னாக்கள் அஹ்லுல் பைத்துக்கு அநியாயம் செய்து விட்டார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன, ஒரு அவதூறு அபாண்டம் என்னவென்று சொன்னால், அஹ்லு சுன்னாக்கள் நாம் என்ன செய்து விட்டோமாம், அல்லாஹ்வுடைய ரசூலின் குடும்பத்தினருக்கு அநியாயம் செய்து விட்டோமாம். என் அருமை சகோதரர்களே, அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எப்படியெல்லாம் திட்டுவார்கள், எவ்வளவு மோசமான வார்த்தைகளை கொண்டு ஏசுவார்கள் என்றால் அந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது. எவ்வளவு மோசமான வார்த்தைகளை கொண்டு, பல ஆண்டுகளுக்கு முன்னால் லண்டனில் ஒரு மாநாட்டை போட்டார்கள். போட்டு என்ன செய்தார்கள் தெரியுமா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திட்டுவதற்கு தான் அந்த மாநாடு. எப்படியெல்லாம் அவர்களை வசைபாட முடியுமோ, எப்படியெல்லாம் அவர்களை மோசமான வார்த்தைகளை கொண்டு அவர்களை இகழ முடியுமோ அப்படி செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த போர்வைக்குள்ள ஹசன் ஹுசைன் ஃபாத்திமா அலி ரலியல்லாஹு அன்ஹும் அனைவரையும் அந்த போர்வைக்குள் அப்படியே உள்ளே அணைத்தவர்களாக அஹ்லுல் பைத் என்று சொன்னார்களே, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுக்கு அப்படி ஏதாவது உள்ளத்தில் ஒரு குரோதம் இவர்களை பற்றி இருக்கும் என்று சொன்னால் இந்த ஹதீஸ் அறிவிச்சிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு செய்தி என்ன செய்ய மாட்டாங்க, அறிவித்திருக்க மாட்டார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை, ஃபாத்திமா அவர்களை எல்லாம் எவ்வளோ நேசித்தார்கள் என்பதற்கு இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்குது. இதில் நீங்கள் வேடிக்கை என்னவென்று சொன்னால், இப்போ இதில் வந்து எத்தனை பேர் ரசூல்லாங்க அந்த போர்வைக்குள் எடுத்துக்கொண்டார்கள், 4 பேர் எடுத்துக்கொண்டாங்க. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷியாக்கள் இடத்துல ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் என்னது ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவரை பார்க்க முடியவில்லை. என்ன செய்ய மாட்டாங்க, அவருடைய 12 அறிஞர்கள் ஐமாக்கள் என்று அவர்கள் இமாம்கள் என்று வைத்திருக்கிறார்களே, அதில் கூட இவரை காண முடியவில்லை. குறைந்தது இதையாவது அவர்கள் பாதுகாத்தார்களா? இவர்களுடைய அஹ்லுல் பைத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமானது. எப்படி அவங்களோட மனோ இச்சைப்படி யாரை விரும்புவார்களோ அவர்களை சேர்த்துக் கொள்வார்கள், யாரை விரும்புவார்களோ யாரை பிடிக்கலோ அவங்கள கலட்டி விடுவார்கள். இதில் உள்ள 4 பேரை கூட அவர்கள் என்ன செய்யல, அதில் ஹசன் ரலி அவர்களை கலட்டி விடுகின்ற ஒரு நிலையை தான் பார்க்குறோம். அப்போ எனவே நருமையான சகோதரர்களே, அப்போ இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறாங்க என்று சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே அவர்களை இவர்கள் அஹ்லுல் பைத் என்று சொன்னார்கள்.
இரண்டாவது ஒரு செய்தியை பாருங்க, முஸ்லீம்ல 2404வது செய்தி. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இந்த வசனம் இறங்கிய போது, எது ஃபகுல் தஆலவ் நதுஉ அபனாஅனா வ அபனாஅகும், அதாவது நபியே நீங்கள் சொல்லுங்கள், வாருங்கள், எமது பிள்ளைகளை நாம் அழைக்கிறோம், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அழையுங்கள். அதாவது இந்த முபாஹலா என்ற அந்த அழிவு சத்தியத்துக்காக கிறிஸ்துவர்களிடம் இப்படி சொல்லுமாறு அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பிக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைத்தார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அழைத்தார்கள், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், அல்லாஹும்மா ஹாஉலாயி அஹ்லு அஹ்லு பைத் என்று சொன்னார்கள். யா அல்லாஹ், இவர்கள் தான் எனது அஹ்லு பைத்துகள் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தி, அதே போன்று முஸ்லிமுடைய மற்றொரு செய்தியை பாருங்க, 2408வது செய்தி. இந்த செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தும் போது சொல்கிறார்கள், நான் உங்களிடத்தில் இரண்டு விடயங்களை விட்டு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு முதலாவது சொல்கிறார்கள், அதில் முதலாவது கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், ஃபீஹில் ஹுதா வன் நூர், அதில் நேர்வழியும் பிரகாசமும் அதிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஃபஹுதூ பி கிதாபில், அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், வஸ்தம்ஸகூ பிஹி, அதை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆர்வப்படுத்தினார்கள். அடுத்து அதிலே சொன்னார்கள், வ அஹ்லு பைத் என்று சொன்னார்கள், எனது இரத்த உறவினர்கள் என்று சொன்னார்கள். உதக்கிருக்கும் அல்லாஹ் ஃபி அஹ்லி பைத்தி, அதாவது நான் உங்களை அல்லாஹுவை ஞாபகப்படுத்தி நான் எனது அஹ்லு பைத்தை நினைவுபடுத்துகிறேன், எனது அஹ்லு பைத்தை நினைவுபடுத்துகிறேன், எனது இரத்த உறவினர்களை நினைவுபடுத்துகிறேன் என்று சொல்லி மூன்று முறை சொன்னார்கள். மூன்று முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நமக்குரிய பொறுப்பு என்ன? அஹ்லு சுன்னாக்களாக இருக்கக்கூடிய நமக்குரிய பொறுப்பு என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹுடைய குடும்பத்தினருக்கு நாம் அந்த உரிய முறையில் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்கள் என்ன செய்யணும்? நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அவங்க அஹ்லு பைத்தை நினைவுபடுத்தினார்கள். உங்களுக்கு நான் எனது அஹ்லு பைத்தை என்ன செய்கிறேன்? நினைவூட்டுகிறேன், நினைவூட்டுகிறேன் என்று மூன்று முறை திரும்ப திரும்ப சொன்னார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ அவர்களுடைய விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியமான முறையிலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்ன அந்த செய்திகளை படிக்கின்ற போது சில பொழுதுகளில், அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம்தான் அஹ்லுல் பைத்தோ என்ற மாதிரி எண்ணலாம். ஆனால் அந்த செய்திகளுக்குரிய விளக்கங்களை அறிஞர்கள் சொல்லும் போது என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் அதில் வந்து சிறந்தவர்களாக முன்னிலையிலே வருவார்கள். அவர்கள் மாத்திரமல்ல அஹ்லுல் பைத், அவர்கள் அல்லாத, அதாவது நான் சொன்னேன் அப்துல் முத்தலிபுடைய அந்த குடும்பத்தினர் என்பவர்கள் என்ன செய்வாங்க, அதில் முஸ்லிமானவர்கள் எல்லாம் அஹ்லுல் பைத்திலே வருவார்கள். ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அகீலுடைய குடும்பத்தினர், அலியுடைய குடும்பத்தினர், ஜாஃபருடைய குடும்பத்தினர், அப்பாஸுடைய குடும்பத்தினர் ரலியல்லாஹு அன்ஹும், இவர்கள் எல்லாம் அதிலே வருவார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இவர்களோடு சேர்த்து இவர்கள் எல்லாம் இந்த அஹ்லுல் பைத்துக்குள் வருவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அஹ்லுல் பைத்துடைய விஷயத்தில் கவனம் செலுத்துமாறு சொன்னார்களோ, அதை உரிய முறையிலே பேணக்கூடியவர்களாக இருப்பவங்க யாரு? யாரு? அஹ்லு சுன்னாக்கள் தான் இருக்கிறார்கள். அஹ்லு சுன்னாக்கள் தான் அதை உரிய முறையிலே பேணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஷியாக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்களிடம் வெறும் கோஷம் மாத்திரம் தான் இருக்கும். வெறும் கோஷம் தான் அவர்களிடம் இருக்கிறதே தவிர, அவர்களுக்கு விரும்பியவர்களை அவர்கள் என்ன செய்வார்கள்? சேர்த்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு விரும்பாதவர்களை கலட்டி விடுவார்கள். அது மாத்திரமல்லாமல், அவர்கள் நாம் நேசத்தை முஹப்பத்தை வெளிப்படுத்துகிறோம் என்ற பெயரில் அவர்கள் அரங்கேற்றக்கூடியவைகள் மார்க்கம் அனுமதித்தவைகளா என்று பார்த்தீங்கன்னா, ஒருபோதும் மார்க்கம் அனுமதித்தவைகள் அல்ல. அவர்கள் வரம்பு மீறுகிறார்கள். வரம்பு மீறி செல்கின்ற ஒரு போக்கைத்தான் பார்க்கிறோம். மார்க்கத்தில் ஒருவர் மரணித்து விட்டால், அல்லது ஷஹீதாக்கப்பட்டு விட்டால், கொல்லப்பட்டால், நாம் கவலையாக இருப்பதற்கு மார்க்கம் அனுமதித்த நாட்கள் எத்தனை? மூன்று நாட்கள். ஒரு மனைவியாக இருந்தால், கணவன் மரணித்தால், 4 மாதம் 10 நாட்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. என் அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில்
ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரமா கொல்லப்பட்டாங்க? அவர்கள் கொல்லப்பட்டது என்பது கவலை. அதற்கு முன்னர் அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள், இன்னும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள். இவங்களை யாரு? சிறந்த சஹாபாக்கள். அவன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? மூமின்களுக்குத்தான் துன்பங்கள் சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் துன்பங்களின் போது மூமின்கள் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களுக்குத்தான் அல்லாஹுடைய அருளும் ரஹமத்தும் இருக்கிறது. அதே போன்று அப்படி மரணிக்கக்கூடிய நேரத்தில் யார் தனது சட்டைகளை கிழித்து கொண்டு, அதே போன்று அவர்கள் தனது கன்னங்களிலே அரைந்து கொண்டு ஜாஹிலிய அந்த வசனங்களை சொல்வார்களோ அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக அறிவித்து விட்டார்கள். அப்போ அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, நாம் இதில் மிக தெளிவாக புரிய வேண்டும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இதை சொல்கிறார்கள். அதாவது அஹ்லு சுன்னாக்கள் தான் அஹ்லுல் பைத்தை நேசிக்கிறார்கள். அவர்களை உரிய முறையில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை கண்ணியத்தை கொடுக்கிறார்கள். அவர்கள் அல்லாதவர்கள் இதில் என்ன செய்கிறார்கள்? வரம்பு மீறுகிறார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, இந்த அஹ்லுல் பைத்துடைய சிறப்பை நீங்கள் சுன்னாவிலிருந்து பார்ப்பதற்கு மற்றும் ஒரு ஹதீஸை பாருங்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார்கள், எப்படி நாம் உங்கள் மீது சலவாத்து சொல்வது என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வஅலா அஸ்வாஜிஹி வதுர்ரியத்திஹி கமா சல்லைத அலா ஆலி இப்ராஹிம வபாரிக் அலா முஹம்மதின் வஅலா அஸ்வாஜிஹி வதுர்ரியத்திஹி கமா பாரக்த அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அப்போ இந்த சலவாத்தில் ரசூலுல்லாஹ் எதை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய மனைவிமார்கள், அவருடைய சந்ததிகள் மீதும், அவருடைய குடும்பத்தினர் மீதும் நீ அருள் புரிவாயாக. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தினர், அவருடைய மனைவிமார்கள், சந்ததிகள் மீது நீ அருள் புரிந்தாயோ, பரக்கத்து செய்தாய், அதே போன்று அருள் புரிவாயாக, பரக்கத்து செய்வாயாக. அப்போ இந்த செய்தியும் அவர்களுடைய சிறப்பை சொல்லக்கூடிய, அப்போ இது நமது கடமை. என்ன கடமை? நாங்கள் எப்படி அவர்கள் மீது பிரார்த்திக்க வேண்டும், அவர்களுடைய விஷயத்தில் பிரார்த்திப்பது என்பது நம் மீது உள்ள கடமையாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்திக்கிறோம், நாம் சலவாத்தை சொல்லும் போது என்ன செய்கிறோம்? பிரார்த்திக்கிறோம். அப்போ இதை நமக்கு மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிறது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இதிலே பார்க்கப்பட்ட இப்போ நாங்கள் பார்த்த மூன்று தலைப்புகள், முதல் தலைப்பு என்ன பார்த்தோம் சொல்லுங்க பாபம், முதல் தலைப்பு என்ன? அஹ்லுல் பைத் என்போர் யார் என்பதை சுருக்கமாக உங்களுக்கு விளக்கினேன். ரெண்டாவது நாங்கள் பார்த்த தலைப்பு என்ன? அஹ்லுல் பைத்துடைய சிறப்பு அல் குர்ஆனில், அஹ்லுல் பைத்துடைய சிறப்பு சம்பந்தமாக என்ன சொல்லப்படுகிறது என்பதை இரண்டாவதாக பார்த்தோம். மூன்றாவது என்ன தலைப்பு பார்த்தோம்? அஹ்லுல் பைத்துடைய சிறப்பு சம்பந்தமாக சுன்னாவில், நபிகள் நாயகம் சொல்லுடைய சுன்னாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள், அதில் சில செய்திகளை நாம் பார்த்தோம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்திகளை நாம் இந்த தலைப்பிலே இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போன்று அடுத்ததாக இந்த தலைப்பில் நாம் பார்க்க போவது என்னவென்று சொன்னால், இந்த அஹ்லுல் பைத்துடைய குறிப்பாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களுடைய சிறப்பு சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவைகள் என்ன என்று சொன்னால், இவர்கள் இந்த ஷியாக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு என்ன? அஹ்லு சுன்னாக்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்து விட்டார்கள், அதானே சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிறப்புகள் எல்லாம் நாம் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற சிறப்புகள் ஷியாக்களுடைய நூல்கள் நான் உங்களுக்கு சொல்கிறது கிடையாது. இப்போ நான் சொல்ல போகின்ற செய்திகள் எல்லாம் அஹ்லு சுன்னாக்களுடைய மூலாதாரங்கள்னு சொல்ல போகிறேன், அஹ்லு சுன்னாக்களுடைய மூலாதாரங்களிலிருந்து தான் சொல்ல போகின்றேன். அப்போ இதிலிருந்து நமக்கு தெளிவாகிவிடும், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பொய்யான ஒரு குற்றச்சாட்டை, ஒரு அவதூறைத்தான் அவர்கள் முன்வைக்கிறார்களே தவிர அவர்களுடைய அந்த வார்த்தையில் அவர்கள் உண்மையாளர்கள் அல்ல. நீங்கள் புகாரியில் எடுத்து பாருங்கள், 2699 செய்தியாக பராய்புன் ஆசிப் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த மின்னி வான மின் என்று சொன்னார்கள். அதாவது நீர் என்னில் நின்றும் உள்ளவர், நான்
உம்மில் நின்றும் உள்ளவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த சிறப்பை ஏற்றுக்கொண்டவங்க யாரு? இந்த சிறப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு இவ்வளவு ஒரு சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அவர்களுடைய சிறப்பை எடுத்தா பட்டியலே போடலாம், அவ்வளவு சிறப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் ஹைபருடைய போர்க்களத்தை எடுத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அதாவது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேசிக்கக்கூடிய ஒருவரிடம் தான் நாளை என்ன செய்யப்படும், அந்த ஹைபருடைய கொடி வழங்கப்பட போகிறது. சஹாபாக்கள் அன்றைய தினத்தில் தலைமைத்துவத்துக்கு ஆசைப்பட்டதை போன்று வேறொரு நாளும் ஆசைப்படல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்றைய தினம் நான் ஆசைப்பட்டேன், அந்த பதவிக்கு நான் ஆசைப்பட்டனேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேசிக்கக்கூடிய ஒருவரிடம் தான் நாளை அது ஒப்படைக்கப்பட போகிறது. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் எல்லாம் முன்கூட்டியே வந்து விட்டார்கள், சபைக்கு நேர காலத்தோடு வந்து விட்டார்கள். ஏன்? முன்னால் வந்து அமர்ந்தால் முன்னால் உள்ளவங்க ரசூலுல்லாஹ் தெரிவு செய்வாங்க, முன்னால் உள்ளவங்களுக்கு அந்த சிறப்பு கிடைக்கும் என்பதற்காக முன்கூட்டியே வந்து விடுகிறார்கள். ஆனால் சபையில் அலி ரலியல்லாஹு அவர்களை காணவில்லை. அவருடைய கண்ணிலே ஒரு வலி ஏற்பட்டிருக்கிறது. எங்கே அலி என்று கேட்கிறார்கள். அவர் கண் வலி, அவருடைய கண்ணிலே ஒரு வலி ஏற்பட்டிருக்கிறது, அதனால் வரவில்லை. அவரை அழைத்து வாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய முபாரக்கான அந்த உமிழ் நீரை கண்ணிலே தேய்க்கிறார்கள். அவர்களுக்கு உடனே குணம் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அவர்களிடம் தான் ஒப்படைக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த செய்தி எதில் பதிவாக இருக்குது? ஷியாக்களுடைய நூல்லையா? இந்த செய்தி பதிவாக இருக்கிறது அஹ்லு சுன்னாக்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப எனவே அவர்களுக்கு யார் அநியாயம் செய்தார்கள்? அருமையான சகோதரர்களே, அவர்களுக்கு அநியாயம் செய்வதை பற்றி உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், நான் உங்களுக்கு வரலாற்றில் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க எங்க கொல்லப்பட்டார்கள்? கர்பலாவில் தானே கொல்லப்பட்டார்கள். அப்ப அவர்கள் கர்பலாவுக்கு அந்த கூஃபாவை நோக்கி அவங்க பயணிக்கின்ற போது சஹாபாக்கள் எப்படி என்ன சொல்லி தடுத்தாங்க, சஹாபாக்கள் என்னென்ன வார்த்தைகளை சொல்லி தடுத்தார்கள் என்பதை நீங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அதில் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க பார்த்து சொல்கிறார்கள். அதாவது அவங்க துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாள் யௌமு தர்வியா, அந்த நாளில் தான் அவங்க புறப்படுறாங்க. கூஃபாவுக்கு புறப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த செய்தி அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த செய்தி எட்டுகிறது. அவர்கள் வந்து சொல்கிறார்கள், நீங்கள் கூஃபாவுக்கு செல்லாதீர்கள், நீங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது, உங்களை என்னால் எப்படியெல்லாம் தடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் தடுப்பேன், உங்களை அப்படியே கட்டி அணைத்து கொண்டு செல்ல விடாமல் தடுக்க முடியும் என்றால் அப்படியும் தடுப்பேன் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தடுத்தார்கள். என் அருமை சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கேள்விப்படுது. அதாவது 3 நாட்களுடைய ஒரு பயணத்தை மேற்கொண்டு விட்டார்கள். 3 நாட்களுடைய ஒரு பயணத்தை அவர்கள் மேற்கொண்டு விட்டார்கள். அதுக்கு பிறகு அவங்களுக்கு செய்தி கிடைக்குது. அவங்க வேகமாக என்ன செய்கிறார்கள், அவர்களை அந்த இடத்துல 3 நாட்கள் பயணித்த பிறகும் வந்து அப்துல்லாஹி இப்னு உமர் அவர்கள் அவர்களை வந்து சந்திக்கிறார்கள். சந்தித்து கேட்கிறார்கள், ஐன துரீத், எங்கு போகிறீர்கள்? சொல்கிறார்கள், நான் இராக்குக்கு செல்கிறேன், கூஃபாவுக்கு செல்கிறேன் என்று எடுத்து என்ன செய்கிறாங்க, அங்கிருந்து வந்த கடிதங்களை, அவர்களுக்கு பையஸ் செய்து வந்த அந்த கடிதங்களை எல்லாம் எடுத்து போடுறாங்க. அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன செய்கிறார்கள், நாம் உங்களை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம், ஆட்சியாளராக ஏற்றுக்கொள்கிறோம் என்றெல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். அவைகளை எல்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் என்று சொல்கிறார்கள். இன்ன ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து என்ன சொன்னாங்க, 2 தெரிவுகள், நீ உலக வாழ்வை தெரிவு செய்யலாம் அல்லது மறுமை வாழ்வை தெரிவு செய்யலாம். இந்த அவகாசத்தை சந்தர்ப்பத்தை கொடுத்த போது அல்லாஹ்வுடைய ரசூல் எதை தெரிவு செய்தார்கள், ஃபஹ்தார் அல் ஆஹிரா, அவங்க மறுமையை தான் தெரிவு செய்கிறாங்க. அவர்கள் உலகத்தை விரும்பவில்லை, உலகத்தை அவங்க தெரிவு செய்யலை. நீங்கள் யார் தெரியுமா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு பகுதி, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு சதை துண்டு நீங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா எதை உங்களுக்கு விரும்புவானோ அதைத்தான் தருவான், உலகத்தை உங்களுக்கு விரும்பல, அதனால் உங்களுக்கு உலகம் கிடைக்காது, அதைவிட சிறந்ததைத்தான் அவன் உங்களுக்கு விரும்புகிறான் என்று சொல்லிவிட்டு அப்படியே கட்டி அணைத்து அழுதார்கள். அப்துல்லாஹி இப்னு உமர் அவங்க என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் அவங்களை கட்டி அணைத்து அழுதார்கள். அழுது வழி அனுப்பினார்கள் என்பதை பார்க்கிறோம்.
அல்லது வழி அனுப்பினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அபூ சஈதுல் குதிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்னி இலக்கும் நாசி, நான் உங்களுக்கு போதனை செய்கிறேன், உபதேசம் செய்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் கூஃபாவுக்கு செல்லாதீர்கள், உங்களுடைய தந்தை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் சொல்கிறாங்க. உங்களுடைய தந்தை அலி ரலியல்லாஹு அவர்கள், உங்களுடைய தந்தை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதாவது கூஃபா வாசிகளை பற்றி அவர்கள் சொன்னார்கள், உண்மையில் இந்த கூஃபா வாசியுடைய விஷயத்தில் நான் என்ன செய்ய சலிப்படைந்து விட்டேன், இவர்களுடைய விஷயத்தில் நான் சோர்வடைந்து விட்டேன், இவர்களுடைய விஷயத்தில் நான் கோபம் கொண்டு விட்டேன், அவர்கள் என்னை கோபப்படுத்தி விட்டார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். இவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கவில்லை. இவர்களிடம் ஒரு வேலை எடுப்பதென்றால் மிகவும் சிரமமான விடயமாக இருந்தது. இவர்களுடைய இவர்களிடத்தில் உறுதியை காண முடியவில்லை, இவர்களிடத்தில் உறுதியை காண முடியவில்லை, இவர்களிடத்தில் பொறுமையை காண முடியவில்லை. இப்படியெல்லாம் சொல்லி சொன்னாங்க உங்களுடைய தந்தை இந்த கூஃபாவாசிகளை பற்றி. எனவே நீங்கள் செல்லாதீர்கள். அப்போ எனவே அருமையான சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு கொன்றது யாரு, ஹசன் ரலியல்லாஹு கொன்றது யாரு, எல்லாம் யாரு, கூஃபாவாசிகள். இந்த ஷியாக்களுடைய மூதாதையர்கள் தான் என்ன செய்தார்கள், கொண்டார்கள். அகலு சுன்னாக்கள் அல்ல, அகலு சுன்னாக்கள் இவர்களை நேசித்தார்கள். எப்படி நேசித்தாங்கன்னு பாருங்க. என் அருமையான சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்ற ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அந்த செய்தி உங்களுக்கு மிக அழகாக இதை இன்னும் தெளிவாக உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அந்த செய்தியில் என்ன வருகிறது என்று சொன்னால், அதாவது கூஃபாவை சேர்ந்தவர்கள், கூஃபாவை சேர்ந்தவர்கள் வந்து என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், இஹ்ராமோடு இருக்கும்போது, இஹ்ராமோடு இருக்கின்ற போது ஒரு கொசுவை கொல்வது பற்றிய தீர்ப்பை கேட்கிறார்கள். இதை வந்து கேட்பது ஈராக் வாசிகள், இந்த கூஃபா வாசிகள் தான் கேட்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அப்போது சுபஹானல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேரரை கொண்டு விட்டு இவங்க வந்து எதை பற்றி கேட்கிறார்கள், இஹ்ராமோடு ஒரு கொசுவை கொல்ல முடியுமா என்று கேட்கிறார்கள். இவங்க யாரு, இவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேரப்பிள்ளையை கொண்டவர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த இரண்டு பேரப்பிள்ளைகளையும் கொண்டவர்கள் இவர்கள் என்று. அப்போ அந்த அளவு அவங்களோட உள்ளத்தில் வேதம் இருந்துச்சு. யாருடைய உள்ளத்தில், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள். இப்போ இந்த ஷியாக்கள் தூற்றுகிறார்களே உமர் ரலியல்லாஹு அவர்களையும் அவருடைய மகனையும் எவ்வளோ தூற்றுகிற, எவ்வளோ மோசமாக இழிவாக பேசுகிறார்கள். அந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளோ நேசித்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலின் பேரப்பிள்ளைகள் என்பதற்கு இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவருடைய சிறப்புகளை பாருங்கள். அஹ்லு சுன்னாக்கள் அவங்களை எவ்வளவு கண்ணியப்படுத்தினாங்க என்பதற்கு இந்த செய்திகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். புகாரியில் பதிவாக இருக்கிறது 3767 செய்தி, மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபாத்திமா பிதுஅத்தும் மின்னி என்று சொன்னார்கள். ஃபாத்திமா என்னில் நின்றுமுள்ள ஒரு பகுதி, எனது ஒரு சதைத்துண்டு என்று சொல்லுவாங்க, சொல்கிறாங்க என்னில் நின்றும் உள்ள ஒரு பகுதி. ஃபமன் அகலபஹா அகலபனி, யார் ஃபாத்திமாவை கோபிக்க செய்தார்களோ, கோபப்படுத்தினார்களோ அவர் என்னை கோபப்படுத்தியவர். அவர்களை யாராவது கோபப்படுத்தினால் அவர் என்னை கோபப்படுத்தியவர். அருமை சகோதரர்களே, இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவங்க யாரு, ஷியாக்களுடைய பார்வையில் இந்த சஹாபாக்கள் எல்லாம் காஃபிர்கள், நஊது பில்லாஹ். இந்த ஷியாக்களுடைய வழிகட்ட அந்த சாராருடைய பார்வையில் இந்த நபித்தோழர்கள் யாரு, காவிர்கள், நிராகரிப்பாளர்கள். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுஹபத்துக்கு தோழமைக்கு யாரை தேர்வு செய்தானோ அவர்களையே சந்தேகிக்கிறார்கள், நஊது பில்லாஹ். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோழமைக்கு தேர்வு செய்தவங்க எவ்வளவு சிறப்புக்குரியவங்க, அவர்களை காவிர்கள் என்று சொன்னால் இப்போ யாரை கேவலப்படுத்துறாங்க, யாரை, அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்துகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க இவர்களுடைய பார்வையில் காஃபிர், அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தின் மீது ஏதாவது ஒரு காழ்ப்புணர்வு இருந்திருக்கும் என்று சொன்னால் இந்த செய்தியை அறிவித்திருப்பாங்களா, இந்த செய்தியை உம்மத்துக்கு சொல்லியிருப்பாங்களா, நடுநிலையோடு சிந்திக்க வேண்டாமா? அப்போ எனவே என் அருமையான சகோதரர்களே, இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய நபித்தோல் என்ன சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கோபப்படுத்துவாரோ அவர் என்னை கோபப்படுத்தி விட்டார். அதே போன்று பாருங்கள், புகாரியுடைய 3624 செய்தி,
ஆயிஷா ரலியல்லாஹுன் அறிவிக்கக்கூடிய செய்தி. ஆயிஷா அறிவிக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹுன் அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் சல்லல்லாஹுடைய மரண படுக்கை அவர்கள் இருக்கும்போது அழைக்கப்பட்டாங்க. யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹுன் அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்ட இரண்டு செய்திகள், ஒரு செய்தியின் போது அழுதார்கள், ஒரு செய்தியின் போது சிரித்தார்கள். அவர்கள் அழுத செய்தி என்ன? நான் எந்த இந்த நோயிலே இருக்கின்றேனோ, இதிலே நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எனது குடும்பத்தில் என்னை முதலில் சேரக்கூடியவராக நீர் இருப்பீர் என்று சொல்கிறார்கள். அப்போது அழுதார்கள். அதே போன்று அடுத்து கேட்கிறார்கள், நீங்கள் பொருந்தி கொள்ளவில்லையா? நீங்கள் தான் சுவர்க்கத்தில் பெண்களுக்கெல்லாம் தலைவி, சுவர்க்கத்தில் பெண்களுக்கெல்லாம் தலைவி, நீங்கள் இதை நீங்கள் பொருந்தி கொள்ளவில்லையா? அப்போது சிரித்தார்கள். நறுமை சகோதரர்களே, இந்த செய்தியை யார் அறிவிக்கிறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹுன் அறிவிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்படி அதாவது அஹ்லுல் பைத் ஃபாத்திமா ரலியல்லாஹு மீது ஒரு குரோதம் ஏதாவது ஒன்று இருக்கும் என்று சொன்ன இந்த செய்தி அறிவிப்பாங்களா? எனவே சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு நேசித்தார்கள் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. அதே போன்று புகாரியில் 5230வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி சொன்னார்கள், ஃபஇன்னமா ஹிய பில்அது மின்னி, அதாவது என்னில் நின்றும் ஒரு உள்ள ஒரு பகுதிதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமாவை வெறுப்படைய செய்வது என்னை வெறுப்படைய செய்வதாகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை நோவினை செய்வது என்னை நோவினை செய்வதாகும். அஹ்லு சுன்னாக்கள் இப்படி செய்வாங்களா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கக்கூடிய அஹ்லு சுன்னாக்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள், அணுவளவும் அவர்களை நோவிக்க மாட்டார்கள். ஆனால் ஷியாக்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய மனோ இச்சை தான் மார்க்கம், அவர்களுடைய மனோ இச்சை தான் அவர்களுக்கு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், அவர்களுடைய சிறப்புகளை சொல்வதாக இருந்தால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே ஹசன் ரலியல்லாஹு அலைஹி தனது பேரப்பிள்ளையை அப்படியே அணைத்துக் கொள்கிறார்கள். அணைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், யா அல்லாஹ், நான் இந்த இருவரையும் நேசிக்கிறேன், ஹசன் ஹுசைன் இருவரையும் நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இவர்களை யா அல்லாஹ் நீ நேசிப்பாயாக. ஒரு ரிவாயத்தில் உஸாமத் இப்னு ஸைத் அவர்களையும் ஹசன் இருவரையும் சொல்லாங்க, அப்படி அணைத்து கொண்டாக என்ற ஒரு செய்தியும் இடம்பெறுகிறது. அப்போ எனவே இந்த செய்தியை நாங்கள் எடுத்து பாருங்க, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை நேசிக்கிறாங்கன்னு சொன்னால் நாம் அனைவரும் அவரை நேசிப்போம் இல்லையா? இது மார்க்கம், இது தீன், சாதாரண விஷயம் அல்ல, இது தீன். அவர்களை அல்லாஹுடைய ரசூல் நேசிக்கக்கூடியவர்களை நாமும் நேசிக்க வேண்டும், நாமும் நேசிப்போம். எனருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி நிறைய செய்திகளிலே சொல்லியிருக்கிறார்கள். இப்படி நிறைய செய்திகளை பார்க்கலாம். அடுத்ததாக இதிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற பகுதி என்னவென்று சொன்னால், நபி தோழர்கள் எப்படி இவர்களை நேசித்தார்கள், நபி தோழர்கள் இந்த அஹ்லுல் பைத்தை எப்படியெல்லாம் நேசித்தாங்க சொல்கிறார்கள். யாரு? நபி தோழர்கள் தான் என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு உரிய அந்தஸ்தை கொடுக்கவில்லை, உரிய பதவியை கொடுக்கவில்லை, ஆட்சியை கொடுக்கவில்லை, அனைத்தையும் தட்டி பறித்து கொண்டார்கள், அவர்களை ஏமாற்றி விட்டார்கள் என்ற அபாண்டங்களை அவதூறுகளை எல்லாம் சொல்கிறார்களா இல்லையா? அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க? நர்மையான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குற்றுயிராக கிடக்கின்றார்கள், அவங்களோட உயிர் இன்னும் சில நொடிகளில் பிரிய போகின்ற சந்தர்ப்பத்தில் அங்கு யார் வருகிறார்கள் என்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், என்னை யாரோ பிடித்து இழுப்பது போன்றிருந்தது, பார்த்தார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார் அங்கே இருக்கிறாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க? உமர் ரலியல்லாஹுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் அதிகம் கேட்டிருக்கிறேன், நானும் அபூபக்கரும் உமரும் சென்றோம், நானும் அபூபக்கரும் உமரும் வந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் அமர்ந்திருந்தோம். இப்படி ரசூலுல்லாஹ் தனது வாழ்நாளில் அதிகம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு எதை விரும்பினாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அடக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். சுப்ஹானல்லாஹ், அவங்கள வாழ்க்கையில் அநியாயம் செஞ்சுருந்தா அவங்கள அந்த ஜனாசாவுக்கு வந்திருப்பாங்களா? அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏதாவது அநீதி நடந்திருந்தால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக அலி ரலியல்லாஹு ஜனாசாவில் வந்து இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்களா? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இப்படியான செய்திகள், இவங்க எப்படியெல்லாம் இருட்டடிப்பு செய்வார்கள் என்பதற்கு
நிறைய சான்றுகள் தனியாக பட்டியல் போடலாம். இந்த ஷியாக்கள் எப்படியெல்லாம் இந்த செய்திகளை இருட்டடிப்பு செய்வார்கள் என்பதனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது கர்பலாவில் கொல்லப்பட்ட அந்த ஆண்களை நாம் எடுத்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தில் சுப்ஹானல்லாஹ், அதாவது அலி ரலியல்லாஹுடைய பிள்ளைகள், அலி ரலியல்லாஹுடைய பிள்ளைகள், கொல்லப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெயர்கள் எடுத்து பாருங்கள், உஸ்மான், முஹம்மத், அபூபக்கர், அப்பாஸ், ஜாஃபர், இதில் அவங்க அவர்கள் சொல்லக்கூடிய பெயர்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, அப்பாஸை சொல்வார்கள், அதே போன்று ஜாஃபரை சொல்வார்கள், முகம்மதை சொல்வார்கள், இந்த அபூபக்கர் என்ற பெயரை மறைத்து விடுவார்கள், உஸ்மான் என்ற பெயரை மறைத்து விடுவார்கள். இவங்கெல்லாம் அவர்களுடைய பிள்ளைகள், அலிவந்தனாவுடைய பிள்ளைகள். அப்போ என்ன செய்வாங்க, இந்த பெயர்களை எல்லாம் திட்டமிட்டு மறைப்பார்கள். இப்போ கர்பலாவில் அந்த சுகதாக்களை தான் நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள் என்று சொன்னால், அதெல்லாம் நடுநிலையாக இருக்க வேண்டுமா இல்லையா? இவர்கள் எல்லாம் அதில் ஷஹீதாக்கப்பட்டாங்களா இல்லையா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரமா ஷஹீதாக்கப்பட்டாங்க, இவர்கள் எல்லாம் அங்கு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதே போன்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிள்ளைகள் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், அப்துல்லா என்று ஒருவர் ஷஹீதாக்கப்பட்டார். அதே போன்று அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹசன் ரலியல்லாஹுடைய பிள்ளைகளில் அப்துல்லா, காசிம், அபூபக்கர், இவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க, அதில் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதில் அபூபக்கர் ஒருத்தர் இருக்கிறார். ஹசன் ரலியல்லாஹு பிள்ளைகள் ஒருவருடைய பேர் என்னது, அபூபக்கர். இதை இருட்டடிப்பு செய்வார்கள். அதே போன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அலிபின் அபி தாலிபினுடைய மகன் அகீலுடைய அந்த பிள்ளைகளை எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால், அவர்களுடைய பிள்ளைகள் அபு தாலிபுடைய மகன் அகீலுடைய பிள்ளைகள் ஜாஃபர், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல்லாஹிபின் முஸ்லீபின் அகீல், இவர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட இதில் பார்த்தீங்கன்னா அபூபக்கர் என்ற பெயர் உள்ளவர்கள், உஸ்மான் என்ற பெயருலாம் இருப்பாங்க. அப்போ இதையெல்லாம் இருட்டடிப்பு செய்வார்கள். இவர்கள் என்ன செய்வாங்க, திட்டமிட்டு மறைத்து விடுவார்கள். அப்போ அவர்களுடைய மனோ இச்சை தான் இந்த அஹ்லுல் பைத், அவர்களுக்கு விரும்பியவர்கள் அஹ்லுல் பைத்துக்குள்ளே வருவார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் அடுத்ததாக நான் உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுவது, நபித்தோழர்கள் எப்படியெல்லாம் இந்த அஹ்லுல் பைத்தை மதித்தார்கள். இந்த ஹதீஸை நீங்கள் புகாரியில் பார்க்கலாம். 3712 செய்தியாக இடம்பெறுகிறது. ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அசர் தொழுதுவிட்டு வருகிறார்கள். அசர் தொழுதுவிட்டு வருகின்ற போது அந்த சந்தர்ப்பத்திலே அங்கு யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்கள் அப்படியே தூக்கி அணைத்து கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி, இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் 3542 செய்தி, அதில் ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஒரு உக்பத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள், அப்போ ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் பிள்ளைகளோடு விளையாடுவதை பார்த்து அவர்களை அப்படியே தூக்கி கட்டி அணைத்து அவர்கள் சொல்கிறார்கள், இவர் நபிக்கு ஒப்பாகத்தான் இவர் இருக்கிறார், பாட்டனார் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒப்பாகத்தான் இவர் இருக்கிறார், அலிக்கு ஒப்பாக இவர் இல்லை, அலியை போன்ற தோற்றத்தில் இவர் இல்லை என்று அப்படி சொல்கிறாங்க. அலி அவர்கள் பக்கத்திலிருந்து சிரிக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், அப்போ எவ்வளோ நேசித்தாங்க அந்த குடும்பத்தை, எவ்வளோ நேசித்தார்கள் என்பதற்கு இந்த செய்தி மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், அதாவது நான் எனது குடும்ப உறவினர்கள், எனது இரத்த உறவினர்களோடு நான் சேர்ந்து இருப்பதை விட அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த இரத்த உறவினர்களை நேசிப்பது தான் எனக்கு மிக விருப்பத்துக்குரியதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மக்காவுடைய வெற்றியை எடுத்து பாருங்கள். அபூபக்கரனுடைய தந்தை இஸ்லாத்துக்கு வருவார். அபு குஹாஃபா என்ன செய்வார், இஸ்லாத்துக்கு வருவாரா இல்லையா? அப்போ அந்த இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் அழைத்து வருவார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அவர்களுடைய கையை வைத்து பையத் செய்து கொடுப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, யா ரசூலுல்லாஹ், இப்போது இந்த இடத்தில் உங்களுடைய கைக்கு மேலால் எனது தந்தையின் கை இருப்பதை விட அபூ தாலிப், உங்களுடைய பெரிய தந்தையுடைய கை இந்த இடத்தில் இருந்தால் அதை நான் விரும்புவேன் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தை நேசித்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ யாரை இவர்கள் தூற்றுகிறார்கள், யாரை திட்டுகிறார்கள், யாரை ஏசுகிறார்கள்? சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, இப்படி அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இதுவும் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். 3713 செய்தி என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அஹ்லு பைத் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தில் நீங்கள் மிக கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களோடு. இப்படி சொன்னவங்க யார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹாஃபிழ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதும், அவர்களுக்கு நோவினை செய்யாமல் இருப்பதும், அவர்களுடைய கடமைகளை உரிமைகளை பேணுவதும் இதைத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இப்படி சொன்னவங்க யாரு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன் எடுத்து பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன் அவர்கள் ஒரு முறை அவருடைய ஆட்சியில் மழை பெய்யாமல் ஒரு மிகப்பெரிய வறட்சி ஏற்படுகின்ற போது, அவங்க எவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன் அவர்கள், அந்த நேரத்தில் துஆவுக்காக யாரை அழைத்தார்கள்? சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிறிய தந்தை அப்பாஸை தான் அழைத்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை அழைத்துத்தான், அவர்கள் மூலமாகத்தான் அந்த இஸ்திஸ்காவுடைய பிரார்த்தனையை செய்தார்கள். அல்லாஹுடைய ரசூல் உயிரோடு இருக்கும் போது அவர்களிடம் கேட்போம், இப்போது அல்லாஹுடைய ரசூலுடைய சிறிய தந்தையின் மூலமாக கேட்கிறோம். எவ்வளவு கண்ணியப்படுத்தினாங்க, எவ்வளவு பெரிய கண்ணியம். சுபஹானல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்தவர்களா, அப்பாஸ் சிறந்தவர்களா? யார் சிறந்தவங்க? நறுமையா, இந்த உம்மத்தில் யார் சிறந்தவர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரை எதை கண்ணியப்படுத்தினாங்க? அல்லாஹுடைய ரசூலுடைய குடும்பம், அல்லாஹுடைய ரசூலுடைய உறவினர், அதை கண்ணியப்படுத்தினார்கள். என் அருமை சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தியை. நீங்க இதை அத்தபகாத்துல் குப்ரால பார்க்கலாம். இந்த செய்தியில உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், வல்லாஹி ல இஸ்லாமுக்க யௌம அஸ்லம்த், அதாவது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாள் இருக்கிறதே, நீங்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாள், அந்த நாளில் எனது தந்தை ஹத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை விட உங்கள் இஸ்லாம் எனக்கு விருப்பமாக இருந்தது. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது விருப்பமாக இருந்தது, ஏன் தெரியுமா? அதை அல்லாஹுடைய ரசூல் நேசித்தார்கள். உங்களுடைய இஸ்லாத்தை அல்லாஹுடைய தூதர் விரும்பினார்கள், அதனால் நான் அதை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹுடைய ரசூலுடைய குடும்பத்தை நேசித்தவர்கள் தான் யார்? இந்த நபித்தோழர்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம், இப்படி நிறைய செய்திகளை சொல்லலாம். அப்போ நான் ஏன் இந்த செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த அஹ்லு சுன்னாக்கள் அஹ்லுல் பைத்துக்கு அநியாயம் செய்து விட்டார்கள் என்று சொல்கிறார்களே, இது ஒரு அபாண்டம், இது ஒரு அவதூறு. இவர்கள் தான், அஹ்லு சுன்னாக்கள் தான் அவர்களை உரிய முறையிலே கண்ணியப்படுத்துகிறார்கள், அவர்களை கௌரவிக்கிறார்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார்கள், ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்கள் மீது சலவாத்து சொல்கிறார்கள், அல்லாஹ்விடம் அவர்களுக்காக அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். இதெல்லாம் செய்யக்கூடியவங்க யாரு? அஹ்லு சுன்னாக்களாக இருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த முஹர்ரம் மாதத்திலே அவர்கள் அரங்கேற்றக்கூடிய இந்த பிதத்துகள், அனாச்சாரங்கள், இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்லார்கள், லைஸ மின்னா, அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் இவரை இதை விட்டும், இந்த அனாச்சாரங்களை விட்டும் முழுமையாக ஒதுங்கி கொண்டார்கள், விலகிவிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான ஜாகிலியத்துகளை விட்டு நாம் நம்மை காத்துக்கொள்வதோடு அஹ்லுல் பைத்தை நேசிக்கக்கூடியவர்களாக, அஹ்லுல் பைத்துடைய விஷயத்தில் குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்கிறதோ அவற்றை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.